ஏன் வண்டியை வந்து பார்ட் பார்ட்டாக பிரிச்சு போட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நான் ஒரு இன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் ஸோ நான் இன்னைக்கு நான் இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்னா பொதுவாக நம்ம வண்டியில் இருக்க பேசிக்கான எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் என்ன நம்ம சிஸ்டம் என்னென்ன சிஸ்டம்லாம் இருக்கு எதுக்காக அது ரன்னாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளாலே கொஞ்சம் ஃபேஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வந்து ஷோரூம்லேயோ இல்லை மெக்கானிக்கிட்டேயோ சர்வீஸ் சொல்ல போது அவங்க வந்து இதில் ப்ராப்ளம் சொல்ல போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தாமல் நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும் ஓ இதில் தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம நிறையா பேர் வந்து நினைச்சிருப்போம் இது போயிடுச்சு அது போயிடுச்சு சொல்கிறாங்களே எவ்வளோ நம்மகிட்ட காசுப்படுங்க தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு இதே அவங்க வந்து நம்ம விஷயம் சொல்லி அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுருந்துனா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க காய்ஸ் ஹலோ கைஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் ரைடர்ஸ் ப்ரொஃபஷன் நான் அருண் பேசுகிறேன் எல்லா வெஹிக்கிலுமே எலக்ட்ரானிக் சிஸ்டம்ன்றது மெயினான விஷயம் பட் ஆனால் ஒவ்வொரு வெஹிக்கிலையும் அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ரண்ட் போட் பொசிஷனில் தான் எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டமும் இருக்கும் பைக்கை பொறுத்த வரைக்கும் அதோட சீட்டு கீழேயோ அப்படி அப்படி இல்லைனா அதோட டேங்க்கு கீழே தான் வந்து எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டமும் இருக்கும் பொதுவாக வந்து பைக்குக்கும் சரி ஸ்கூட்டரும் சரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து சிமிலராக தான் இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ என்கிட்ட வந்து டியோ மட்டும் தான் இருக்கிறதுனால என்னோடய பைக்ன்றதுனால நான் இதை ஈஸியாக பிரித்து என்னென்ன பார்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் பைக்குக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து பேட்ரின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த பேட்டரினால தான் நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர்ஸ் ஹார்ன்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ என்னோடய பைக்கில் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஓல் பேட்ரி இருக்குது இது வந்து சீல்டு பேட்ரின்னு சொல்லுவாங்க காய்ஸ் நீங்கள் பார்க்கறது வந்து இக்னிஷன் ஸ்லாட்டு நம்ம கீபோர்ட் ஸ்லாட்டு அதோடய ஒயர்ஸ் பார்க்குறது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சிடிஐ யூனிட் சொல்லுவாங்க சிடிஐ காயில் சொல்லுவாங்க இதோட காயிலோட ஒர்க் என்னென்னா வர நம்ம இக்னிஷன் கொடுக்க போது வர வோல்ட்டை வந்து ஹை வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இக்னிஷன் காயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டான் டைமில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் கரண்ட்டை அதனால தான் ஸ்பார்க் வந்து ஸ்பார்க் வருது காய்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடத்துல தான் ரெண்டு விதமான ரிலே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு விதமான ரிலே எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு காட்டுற ரிலே வந்து இண்டிகேட்டருக்காக யூஸ் ஆகுது இது இந்த சிஸ்டம் வந்து இண்டிகேட்டர் ரைட் நம்ம டேர்ன் பண்ணும்போது ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது நான் ரெண்டாவது காட்டுற ரிலே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம செல்ஃப் மோட்டர் ரன் ஆகுறதுக்கோ அப்படின்னா ஹெட்லைட் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கிங் லைட் அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாவது ரிலே வந்து யூஸ் பண்ணும் யூஸ் ஆகும் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க இந்த ரெக்டிஃபையரோட ஒர்க் என்னதுன்னா நம்ம டைனமோலேருந்து வர டைனமோ காயிலேருந்து வர ஏசி கரண்ட் வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பேட்ரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உதவும் நம்ம இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுற காயிலேருந்து வர கரண்ட்டை வந்து இது டிசியாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்யூஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வண்டியில் இருக்க எலக்ட்ரானிக் சிஸ்டமில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்யூஸ் தான் அஃபெக்ட் பண்ணும் இது ரெண்டு விதமான ஃப்யூஸ் கொடுத்துருவாங்க ஒரு சில வண்டியில் வந்து நாலு அஞ்சுன்னு நிறையா இருக்கும் காய்ஸ் நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து இக்னிஷன் காயில் சொல்லுவாங்க இது இக்னிஷன் காயிலோட வேலை என்னன்னா சீரியலேருந்து வர கரண்ட் நம்ம இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுத்தோன்னே சீரியலேருந்து வர கரண்ட் வந்து தேவையான அளவு வந்து ஸ்பார்க் ப்ளக்குக்கு வந்து கண்டினியூஸாக போகிறதுக்கு யூஸ் ஆகுது இதுவும் ஒரு விதமான ரிலே சிஸ்டமாக தான் சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்பார்க் ப்ளக்கோட கனெக்டிங் ஒயரு ப்ளக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த சி நான் சொன்ன இக்னிஷன் காயில் வந்து வர ஒயர் மூலயமாக வரும் இப்போ நீங்கள் பார்க்குற கனெக்ஷன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுத்துக்கும் யூஸ் ஆகுது ஒன்று வந்து பிக்கப் காயிலேருந்து வர கரண்ட்டுக்கு யூஸ் ஆகுது இன்னொன்று வந்து டே நமக்கு செல்ஃப் மோட்டருக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகுது இதுக்கு தனியாக ஒரு ஃபியூஸ் கூட கொடுத்துருக்காங்க காய்ஸ் நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தேன் அப்போ வந்து பெட்ரோல் டேப் ப்ராப்ளம் சொல்லி மாற்றினாங்க அப்போ வந்து இந்த ஓவர்ஃப்ளோ டேப் வந்து கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா நான் ஓவர்ஃப்ளோ ஆக போது அது பக்கத்தில் இருக்க ஒயர்ஸ் மேலே வந்து பெட்ரோல் பட்டு பட்டு ஏதோ ஒரு மிஸ்கான்டாக்டில் ஸ்பார்க் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வந்து ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறையா ஷோரூம்ஸில் வந்து தப்பு பண்ணுறாங்க இதுவே நான் கரெக்டாக போகிறதுனால பார்த்தேன் இல்லைனா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல அப்புறம் முக்கியமான விஷயம் காய்ஸ் நம்ம வண்டி எப்பயாவது ஒரு மாதிரி தரப்போம் அப்போ வந்து கரெக்டாக நல்லா வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் வேஸ்ட்டு கிளாத் எடுத்து இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா வந்து தொடச்சி அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து நே நம்ம அடிக்கடி தரக்க போகிறதுல எப்பயாஸ் தான் தரக்க போகிறோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னால் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்லாம் டஸ்ட்டு பூ வந்து அதனால் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கும் ஸோ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறது கூட இதில் மாதிரி க்ளீன் பண்ணி அப்பப்போ கரெக்ட்டு க்ளீன் அப்பப்போ கரெக்டாமல் எப்போ கரெக்ட்றோமோ அப்போலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது காய்ஸ் ஸோ நீங்கள் எப்பயாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா மறக்காமல் க்ளீன் பண்ணி வச்சுருங்க கைஸ் இதுதான் என் வண்டியோட ஹெட்லைட் செட்டப் இந்த ஹெட்லைட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் ஹெட்லைட் அந்த ஹெட்லைட் பல்ப் போடுறதுக்கான கனெக்ஷ் கனெக்ட் பண்ணுற ஒயர் ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் நான் வந்து எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் செஸ்ட் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த இண்டிகேட்டர்ஸ் இங்கே ஒன்று அங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்புறம் அங்கே ஒரு ஒயிட் இருக்க ஒயர் இந்த இதை இந்த ஃப்ளக் வந்து இதுக்கெல்லாம் டோட்டலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளக் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன நான் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் ஸோ தேங்க் யூ காய்ஸ்